Amazing, you'll see. Stubbornly beautiful, my life and me. Does anybody feel the way I feel? It's you, it's her, it's him, or just me? I can't really express what I feel. I don't need to right or wrong for me. சாதாரண குழந்தைகள் போல் தோற்றம் அளித்தாலும் கூட அவர்களுடைய செயற்பாடுகளில் அல்லது பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்ட குழந்தைகளை தான் ஒட்டிசம் குழந்தைகள் என்று சொல்கின்றோம். இந்த ஒட்டிசம் குழந்தைகளை இனம் காண்பதிலும் இனம் கண்டு அவர்களை சுகம் அளிப்பதிலும் உலகளாவிய ரீதியில் பல்வேறு சேவைகளை ஆற்றி வருபவர் தான் டாக்டர் தேவானந்த். இவர் ஐக்கிய நாடுகள் சபையினால் வழங்கப்பட்ட வி விருது வெற்றியாளரும் ஒசில்மோ ஒட்டிசம் சென்டரின் ஸ்தாபகருமாக பணிபுரிகின்றார். ஏற்கனவே நாங்கள் இவரை நிறைய நிறைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கிறீங்களா? நல்லது டாக்டர். நாங்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், செயற்பாடுகள், அணுகுமுறைகள் பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கின்றோம் என்றால் இந்த உணவு முறைகள் பற்றியும் கொஞ்சம் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றது. சாதாரண குழந்தைகளைப் போல அவர்கள் தெரிவு செய்யும் உணவுகள் ஒரே மாதிரியாக இருக்குமா டாக்டர்? ஓ, உண்மை, நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கள். என்னடா இந்த ஆட்சம் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டோம்னா உணவு பழக்க வழக்கம் என்று சொல்லிக்க, இவே வந்து சாதாரண பிள்ளைகளை போல உணவு பழக்க வழக்கம் இருக்கும் என்று சொல்லிடலாம். என்னடா இப்போ சாதாரண பிள்ளையை எடுத்துக்கொண்டோம்னா எல்லா சாப்பாட்டையும் விரும்பி சாப்பிடணும். ஒரு பெற்றோர் கொடுக்குற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் பெற்றோரோட சேர்ந்து வழியாக சாப்பிடுவேனும். இவே வந்து அப்படி இல்லை, குறிப்பிட்ட சாப்பாடுகளை தான் கூடுதலாக விரும்புவேனும். இப்போ அவைகளுக்கு எது விருப்பமோ அந்த சாப்பாடை தான் கூடுதலாக சாப்பிட விரும்புவேன். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இப்போ சில பிள்ளைகள் இருக்குன்னா இப்போ சோறு எடுப்போமே, சோத்தில் வெள்ளைச்சோறு மட்டும் சாப்பிடுவாங்க. என்னத்துக்கு அந்த வெள்ளைச்சோறு மட்டுமண்டா, இந்த கறி இப்போ சப்போஸ் அதை பிறண்டுட்டால் கூட அது விருப்பம் இல்லை பிள்ளைகளுக்கு, அந்த கறி கூட அதில் போடையிலாம். அதுலேயும் சில பிள்ளைகள் இன்னும் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா சோத்துலையும் அந்த சில சமைக்க தெரியும் தானே, கட்டி கட்டியாக இருக்குமே, அந்த கட்டியை மட்டும் எடுத்து சாப்பிட்ற பிள்ளைகள் கூட இருக்கணும். அதாவது இவைக்கு வந்து ஒன்று வந்து கையில் அந்த ஏதாவது பிறண்டால் அது அவைக்கு பிடிக்காத ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ இவை வந்து கூடுதலாக அந்த ரூட்டிங்கான சாப்பாடுகளை சாப்பிட விரும்பினோம். சில பிள்ளைகள் இருக்கணும் தனியாக பால் குடிச்சு பிஸ்கட் மட்டும் சாப்பிட்ற பிள்ளைகள் இருக்கணும், மற்ற சாப்பாடு ஒன்றுமே சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் அதை நான் முதல் சொன்ன மாதிரி ரூட்டிங்கான பிள்ளைகள் இவை ஒரு உண்டை பழக்கிவிட்டால் அதையே தொடர்ந்து செய்கிற பிள்ளைகள்லாம் ஓட்டிசம் பிள்ளைகள். இப்போ சில பிள்ளைகள் இருக்குன்னா பானண்டா பான் மட்டும் வேறு சாப்பாடு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். அப்போ பெற்றோர் என்ன செய்கிற சொல்லுங்க பாப்போம், இவை இதைத்தானே விரும்பி சாப்பிட்ற பிள்ளை பாசிக்குதுன்னு போட்டு அதையே கொடுக்குறோம். சில பிள்ளைகள் இருக்குன்னு சொன்ன மாட்டீங்க, அதாவது சோறை கொடுத்து அந்த சோற்றை அப்படியே சாப்பிட மாட்டாங்க, அதையும் என்னென்ன சொல்கிற அந்த பிளெண்ட் பண்ணி அதை அதை அந்த மேஷ் பண்ணி தான் கொடுக்கணும். அதாவது கட்டியான சாப்பாடு சப்பி சாப்பிட மாட்டேன். அப்போ என்ன செய்கிறது, உடனெடுத்தோன்னா விழுங்குறது. அப்போ விழுங்குறேன்டா நடக்கும், அந்த கட்டியான சாப்பாடுகள் வந்து சோறோ மற்ற சாப்பாடுகள் வந்து விழுங்கிடாதானே, அதால் வந்து பெற்றோர் என்ன செய்கிற பிளெண்ட் பண்ணி மேஷ் பண்ணி சொல்லி கொடுத்தா செய்ய மாட்டார்களா? அதுதான் பிரச்சனை. இப்போ சொல்லி கொடுத்தா செய்ய மாட்டார்கள்டா, இவ வந்து தாங்கள் பிடிச்சதை அப்படியே செய்ய வேணும், பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும் அப்படியான பிள்ளைகளுக்கு. அப்போ தாங்கள் பிடிச்சது தான் செய்யணும் மட்டும் விரும்பிடும். அப்போ இது வந்து அது இதில் மெயின் பிரச்சனை என்றால் இந்த ஓட்டிசம்ன்றதுக்குரிய விழிப்புணர்ச்சி குறையும். அப்போ இதை பற்றி பெற்றோர் தெரியாது. கூடுதலான குடும்பங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அந்த பிள்ளை மட்டும்தான் ஓட்டிசமாக இருக்கும் அந்த குடும்பத்தில். அப்போ இவைக்கு என்ன செய்கிறது, முதல் வளர்ந்த பிள்ளைகள்லாம் சாதாரண பிள்ளைகள்லானே, அப்போ இவங்க உருவத்தில் பிரச்சனை தானே, ஓடிசம் பிள்ளை வடிவான பிள்ளை, அப்போ இவரும் வடிவாக இருக்கிறார். ஆகவே பெற்றோர் அது பெரிய விழிப்புணர்ச்சி இல்லாத காரணமாக இவர் கேட்குறத கொடுத்து 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 அப்படியே பழக்கி கொண்டு போயிருக்கு. என்ன நடக்கும், பிறகு நீங்கள் கொண்டு போய் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுவோம் பிள்ளைகளை ரிவ்யூஸ் பண்ணிவிடும். அப்போ ரிவ்யூஸ் பண்ணிக்க என்ன நடக்கிறது, பெற்றோர் என்ன சார் பாகம் பண்ணுறதுக்காண்டி அதையே கொடுத்து கொண்டு போகிறது. நீங்கள் சொன்னாலும் இத்தியோ பெற்றோர் சில பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னாங்க, உதாரணமா அவை விரும்பி சாப்பிட்றது ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த இடித்து அரைச்சி கொடுக்குற சாப்பிட சாப்பிடுங்களா. இப்போ வேறு யாரும் சோறு சாப்பிட்டு கொண்டு இருந்தா அதில் வந்த உடனே அந்த சாப்பிட்ற மேசையை கண்ட உடனே வொமிட் பண்ணுற பிள்ளைகள் கூட இருக்கு. அது வொமிட்டிங்கண்ட என்னது, இது சாப்பாடு நோமலை எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு அதை கண்டு வொமிட் பண்ண முடியும். ஆனால் டக்குனு இது உண்மையாக இந்த ஓட்டிசம் பிள்ளையில் வச்சுருக்கிற அப்படியான பிரச்சனை இருக்கிறாங்களே இதை பெரிய விளாங்க.
இப்போ உதாரணமாக இப்போ எங்கள்கிட்ட இடத்தை எடுத்தோம்னா எங்கள்ட சென்டரை பொறுத்தவரை சில பிள்ளைகள் காலையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவினா வர்ற டைமில் சப்போஸ் நாங்கள் சாப்பிட கொண்டிருக்கிறத கண்டுட்டா வந்த உடனே வாமிட் பண்ணிடுவோம். அப்போ என்ன அங்கே காரணம் என்னண்டா அவைக்கு விருப்பம் இல்லாத அவை காட்டிக்கொள்ளிடும். இல்லைங்க அங்கே தங்களுக்கு விருப்பம் இல்லையேன். சில பிள்ளைகள் இருக்குன்னா சாப்பாடு இப்போ உதாரணமாக இப்போ ஒரு இருக்கிற ஒரு பிள்ளை அதான் பெற்றோர் பார்த்து தான் விளங்கும் உதாரணமாக பானை கொடுக்கணுவீங்களே பானை அப்படியே வாய்க்கு அடைவேன். அந்த என்னடா சொல்கிறது இந்த இப்போ நாங்கள் பிச்சு பிச்சு சாப்பிட்ற தன்மையெல்லாம் இருக்குது அப்படியே முடியாத காரியம் என்று அவர்களை சிந்திப்பது இல்லை. ஓ அதாவது அவைக்கு வந்து என்னென்ன சொல்கிறது முடியாத காரியம் என்று பார்க்க அந்த அவைன்ற ஃபீச்சர்ஸ் அதுதான். அதாவது இப்படி இப்படி இப்படித்தான் சாப்பிட வேண்டதை அவர்கள் பழகி வச்சுக்கிறார்கள். இதுதான் மெயின் பிரச்சனை என்னென்றால் பெற்றோர் பெற்றோரா நீங்க முக்கியமான பிரச்சனை. பாருங்க இப்படி வந்த பிள்ளைகளை ஒன்றுமே சாப்பிடாம வந்த பிள்ளைகள் பால் மட்டும் குடிச்சு பிஸ்கட் சாப்பிட்டு வந்த பிள்ளைகளை இப்போ நாங்கள் இவ்வளோ சரி கட்டி இப்போ சாதாரண பிள்ளை மாதிரி வடிவாக சாப்பிட்டு ஒரு இப்போ உதாரணமாக சில பிள்ளைகளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போயிடலாம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் பக்கத்தில் இருக்கிற சாப்பாடு போட்டு தூக்கி எடுப்பினோம் அவைக்கு தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் சரி கட்டி இப்போ சாதாரணமாக சாப்பிட்டு வடிவாக எல்லா சாப்பாடும் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல நான் சொன்னேன் அந்த மிதித்து அந்த இதாக குடிக்கிற சாப்பாடை கூட இப்போ வடிவாக சாப்பிட்ற அளவுக்கு பிள்ளைகள் உருவாகியிருக்கு. அப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா அப்போ எங்களால் அதை செய்யலுமானா ஏன் பெற்றோர் செய்யலாம். இப்போ பெற்றோருக்கு இதில் இருக்கிற பிரச்சனை வந்து அவரில் பிழை என்று நான் சொல்ல வரலை. முதலாவது பாசம் என்று யோசிக்கிறது அந்த ஓவர பெட்டிங் என்ன கூடுதல் கூடுதல் நாள் நடக்குது பெட்டிங் கூட ஓவர் பெட்டிங் அப்போ அதால் வந்து பிள்ளை பாவம் பாவம் பண்ணுறதுக்காண்டி கொடுத்து பழகி போட்டால் அது பெரிய மாத்திரம் கஷ்டம். ஏன் ஒரு சம்பளம் ரூட்டிங்கான பிள்ளை ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பழக்கி விட்டு பாருங்கள் நோ இப்போ நீங்கள் எல்லாம் வச்சு ஒரு டைமுக்கு எழும்புவோம் நாங்கள் எல்லாம் வச்சு தான் எழும்புவோம் இவைக்கு நீங்கள் ஒரு டைம் பழக்கி விட்டீங்கன்னாடா அந்த டைம் நீங்கள் எல்லாம் வைக்கிறதோ அந்த டைம் அந்த விஷயம் செய்வீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்போ நாங்கள் நல்லதை பழக்கணும் என்றால் நிச்சயமாக இவன் நல்லதை தான் செய்வினா கட்டாயமாக அதை செய்வினா. அப்போ அது யார்கிட்ட கையில் தங்கி இருக்குது மிகவும் முக்கியம் குடும்பத்தை. ஏன்னா பெற்றோர் மட்டுமில்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இதுக்கும் ஒத்துழைக்கவும் ஒத்துழைச்சி அந்த சாப்பாடுன்ற விஷயம் ஏனென்றால் உதாரணம் உங்களுக்கு தெரியுது ஒரு மனிதனை பொறுத்தவரை யாராக இருந்தால் மனிதம் இல்லை மிருகம் இல்லை எல்லாருக்கிடும் சாப்பாடு தான் முதல் முக்கியம். சாப்பாடு இல்லாட்டில் ஈவன் நீங்கள் நல்ல அதாவது நியூட்ரிஷனான நல்ல நியூட்ரிஷனான சாப்பாடு சாப்பிட்டீங்களா இருந்தால் ஈவன் வருத்தம் கூட வராதே. ஆமாம் என்ன எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த சாப்பாடில் அடங்கப்பட்டது. ஆகவே பாருங்கள் இப்போ 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 இந்த ஓட்டசம் பிள்ளைகள் குறிப்பிட்ட சாப்பாட்டை மட்டும் விரும்பி சாப்பிட்டு கொண்டிருக்கேக்க அவைக்கு போகிற அந்த நியூட்ரிஷன் கூட ஒரே அளவு ஒரே ஒரே நியூட்ரிஷன் வயிற்றுல போக போதோ இல்லையே எல்லாம் உண்டாக சேராது. அப்போ இதே ஒரு பெரிய இஷ்யூ. அப்போ உண்மையிலே ஓட்டச்சு பட்டான் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ரிசர்ச்சையும் படி ஓட்டசம் பிள்ளைக்கு வந்து சாப்பாடு ஜிஎச்சி சிஸ்டம்னு சொல்லுவீங்க நம்ம அதாவது உணவு கால்வாய் தொகுதி ஏன் உணவு கால்வாய் தொகுதி சரியாக ஃபங்க்ஷன் பண்ண தொடங்கிக்க அதாவது எல்லா சாப்பாடும் உடம்புக்குள்ளே வடிவாக போய்க்கே அதுலேயும் ஒரு பிள்ளையில் இருக்கிற கன ஃபீச்சர்ஸை நாங்கள் இல்லாமல் பண்ணலாம். அப்போ முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் சாப்பாட்டை சரி கட்ட வேண்டும். இது ஓட்டசம் பிள்ளையில் வச்சுக்கொண்டு இப்போ எல்லா எல்லோரும் இப்போ உலகத்தில் உலகம் உலகளாவிய ரீதியில் சொல்லப்போனால் ஓட்டசம் சார் ஒன் ஆஃப் த லைஃப் லாங் டிஸ்ஆர்டர் இஸ் நாட் அ கியூரபிள்னு சொல்கிறாங்க. அதாவது இது மாற்றி இல்லாத லைஃப் உள்ள இந்த பிள்ளை இப்படியா இருக்க போதுன்னு சொல்லி ஆனால் ஏன் நாங்கள் முயற்சிக்கக்கூடாது. இவ வடிவான பிள்ளை பழக்க வழக்க மட்டும்தான் பிரச்சனை. அப்போ ஏன் நாங்கள் முயற்சிக்கக்கூடாது. இதை இதை நான் கதைக்கிறது இதில் வந்து சில பேர் நினைக்கலாம் வித்தியாசமாக ஆனால் நான் இது ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டி கதைச்சு கொடுத்துருக்கேன். இப்படியான பிள்ளைகளை அப்படியே ஃபுல்லாக டோட்டல் அந்த இந்த பிள்ளையாக அந்த பிள்ளையன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிடும். இப்போ சாதாரண பள்ளிக்கூடத்தில் சாதாரண இப்போ இந்த இப்போ 2018 ஜனவரி மாதம் இப்போ கிரேட் ஒன் ஸ்கூல் தொடங்குற காலம் என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாட்டீங்க எங்கள்ட எத்தனையோ பிள்ளைகள் ஓட்டிசம் வந்து அதுவும் நீங்கள் சொன்னாமலே சிவி ஆட்டிசம் என்று சொல்லி லேபிள் பண்ண பிள்ளைகள் இப்போ குழம்புல இருக்கிற பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் குழம்பு மட்டும் இல்லை உள்நாட்டிலையும் கரு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறான் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடச்சி இப்போ எத்தனை பேர் வந்து எங்கள்ட ஆசீர்வாதம் கொடுத்து பொறுக்கும் கூட போயிருக்கணும். அது ஒரு மனதுக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இது லைஃப் லாங்ன்றதை நாங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும் சின்ன வயசில் அதை கண்டுபிடிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்குரிய தகுந்த வழிகளை தேடவிடும். முதலாவது விஷயம் பெற்றோரும் குடும்பத்தாரும் இதுக்கு ஒத்துழைக்கணும். இதை வந்து பொத்தி பொத்தி ஒழிச்சு இது ஒன்றுமில்லை என்ற பிள்ளை வடையான பிள்ளை அவன் போக போக சரி வருவான் என்றதை விட இப்போ வேறு சாப்பாடு தான் நாங்கள் அதை நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வி வேறு இவன் உதாரணம் சொல்லப்படா வீட்டை சாப்பிடுக்க கூடுதலான விடுதலை நடக்கிற பிள்ளைக்கு முதல் சாப்பாடு தீத்தி போடுவிடும் உண்மை இல்லையா பிள்ளைக்கு தீத்தி போட்டு பிறகுதான் இப்போ போய் தாங்கள் இருந்து சாப்பிடுவீங்க.
என்ன அது மற்றது அதையும் வீட்டில் என்ன அப்பா அவருடைய நினைச்சாப்பில் அம்மா அவரு நினைச்சாப்பில் இருக்கிறாங்களோ நேரம் அப்படி தானே. இப்போ என்னை பொறுத்தவரை வீட்டில் அட்லீஸ்ட் அப்பா அம்மா உண்டா தான் இருக்கணும் முடியல, அப்பா வேலைக்கு போகிறாள் இருக்கலாம் அம்மா வேலைக்கு போகிறாங்க, அட்லீஸ்ட் இருக்கிறாக்கள் தானே ஒன்றோ ரெண்டு பேரும் சரி அம்மா இருந்து உண்டா இருந்து சாப்பிடுவோம். அப்போ என்னாக்க போகுது பிள்ளை அதை பார்க்க போகுது தானே. அப்போ பாருங்க இது பிள்ளையில பிள்ளை இல்லை, ஏ நாங்கள் அதை பிள்ளைக்கு கொடுக்குறோம் இல்லை, பிள்ளையை எங்கெண்ட உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள்லாம் இடமளிக்கிறோம், நாங்கள் ஒரு மூடி வச்சுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளையை. என்ன இவ இவ பாவம் பிள்ளைன்னு கூட இவ ஊட்டி விடுறது, இப்போ சில பிள்ளைகள் சில பிள்ளைகள் இருக்குது காட்டும் என்ன காட்டுணும் இல்லாட்டி டிவியில் ஏதாவது போட்டு போட்டு பிள்ளை அதை அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும் யாரும் சாப்பிடுறது இது பண்ணிக்கொண்டிருக்கும். தப்பாடுங்க இது யாரும் தப்பாக என்ன நினைக்கக்கூடாது, இது உண்மையாக நடக்கிற விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயந்தான் இதுகள் எல்லாம் விளங்குது. காட்டுனை போட்டு போட்டோ இதை வேறு போட்டு போட்டோ அங்கே சாப்பாடு ஊட்ட பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ பிள்ளைக்கு சாப்பாடு என்ன இருக்குதுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, பிள்ளை சும்மா சாப்பிட்டு கொண்டிருக்க போதும். அப்படி சாப்பிடும் போதும் அந்த இந்த சத்துக்கள் கூட உடம்பில் சேராதாம் இல்லையா? சரியான சார் உண்மையாக சரியான உடம்புல அந்த தேவையான சத்துக்கள் வந்து இப்போ உடம்புல சேரா. அப்போ அதே ஒரு காரணம் தான் இப்போ நியூரலஜிக்கல் அதாவது நரம்ப வளர்க்க வேணுமாண்டா, உதாரணம் உடம்புல இருக்க ஒரு ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட சத்து தான் தேவையாண்டா. நீங்க அப்ப பிள்ளை ஒரே விதத்தை சாப்பிடுங்கன்னு போயிருக்க எங்க மற்ற நியூட்ரிஷன் கிடைக்க போதும் பிள்ளைக்கு. ஆகவே இதை முதலாவது மாத்தணும். இதை மாத்தினாலே பேசிக் திங்ஸ் அதாவது சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைக்குரிய உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் சரி கட்டணும் என்றாலே பிள்ளையில இருக்கிற கண விஷயத்தை நாங்கள் சரி கட்டலாம். சில பேர் நினைக்கிறது இப்போ சாப்பிடாமட்டா பிள்ளை மெனிஞ்சு போவான் சின்னா போயிடுவான் என்ன ரெண்டு ரெண்டு பயத்தில் ஏதோ ஏதோ அவர் சாப்பிட்றாரு இதைத்தான் பிஸ்கட் சாப்பிட்றாரு பிஸ்கட் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் ஒன்றாக இருந்து சாப்பிட்றது நல்லதுன்னு நீங்கள் சொன்னீங்க டாக்டர். ஆனால் சில பிள்ளைகளுக்கு சிலர் சாப்பிடும் முறைகள் பிடிப்பது இல்லை, சாப்பிடும் உணவுகள் பிடிப்பது இல்லை என்று சொன்னால் அதை எவ்வாறு சமாளிப்பது கையாளுவது? நீங்கள் நல்ல கேள்வி. அதாவது ஒன்றாக இருந்து சாப்பிடுங்க நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ சோறு சாப்பிடுங்க இவருக்கு சோறு பிடிக்காது உடனே சத்தி எடுக்கின்றார் சொல்லுகிறீர்கள். உமா அவர் சில நீங்கள் சொன்னாங்க அங்கே சத்தியம் இல்லை ஒன்று எடுப்பாங்க மனசனாக்கணுமே அதை சிலதை நாங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்க தான் வேணும். அவர் சத்தி எடுப்பார் ரெண்டு போட்டு அதில் பிள்ளையை அதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பிள்ளையை கொண்டு வேறு ரூமில் வச்சு போட்டு நாங்கள் வெளியிலேருந்து சாப்பிட்ட மாட்டோம் லைஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் பிள்ளையை போகும் லைஃப் ஃபுல்லாகவே பிள்ளை அப்படி தான் இருக்க போதும். அப்போ அந்த இடத்துல நாங்கள் சில ஒருக்கா ரெண்டு தரம் அப்படி செய்யக்க நாங்கள் அதை மீறி இல்லை இப்படித்தான் செய்து கொண்டு போனோம்டா பிள்ளை என்ன செய்வார் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாரா இல்லையா? அதாவது ஷோட்டன் ஸ்வீட்டாக சொல்கிறேன்டா பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறாமல் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளையை மாற்ற பிள்ளைய மாற்றம் என்ன அப்போ அப்படி செய்யக்க நிச்சயமாக ஒரு ஒரு காலகட்டம் பெரியக்க இது பொறுமை வேணும். இது சும்மா விளையாட்டில் சின்ன நடக்கிற விஷயம் இல்லை. பொறுமையாக இருந்து பொறுமையாக அது சிலதை விட்டு கொடுத்து நடந்தால்தான் இது நடக்கும். இது அதான் சொன்ன குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இதை ஒத்துழைச்சி செய்ய ஆமாம். இது உடல் ரீதியான சிகிச்சை முறை அல்ல, உள ரீதியான ஒரு சிகிச்சை முறை இல்லையா? நீங்கள் சொன்னீங்க உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையில் இப்போ மற்ற இவர்களுக்கு பிடிக்காத உணவுகளை மற்றவர்கள் உண்ணும் பொழுது இவர்களை சத்தி எடுக்கின்றார்கள் சொல்லி, அது போலத்தான் பழக்க வழக்கங்கள் கூட மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சில நேரம் இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை, அதற்கு எவ்வாறு அவர்கள் அவருடைய எதிர்ப்பை காண்பிப்பார்கள்? ஓ இப்போ உதாரணமாக சில பிள்ளைகள் இருக்கணும்னா ஒரு சில பிள்ளை ஒரு பிள்ளை இன்னும் ஒரு அழுது தண்ணுவீங்களே தான் அழுவார் இன்னும் ஒரு பிள்ளை அழுதா இவை அழுத ஆங்கிலாது போய் போய் அடிப்பார்கள் சிறம் செல்ஃப் இன்ஷர்ட் அப்போ தங்களுக்கு தாங்களே அடிக்கிற பிள்ளைகள் அந்த டைமில் இப்போ சில பிள்ளைகள் எடுத்தால் இந்த பிள்ளை காதை பொத்திடுவாங்க டக்கன் இப்படி தான் பொத்துவாங்க காதை பொத்துறது அந்த அந்த சத்தத்தை இவையால் தாங்கினார் காதை பொத்துவார் இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு போய் அடிப்பார் இல்லாட்டி தள்ளி விட்டுருவாங்க அப்படி கணக்கு அது ஒன்று ரெண்டு நான் இப்போ ஒன்று ரெண்டு இல்லை சொல்கிறேன் அப்படி எத்தனையோ விஷயங்களை இவர்கள் செய்வார் அந்த இடத்துல அதை பிடிக்கலைன்றதை இவர்கள் காட்டுற தன்மை விளங்குதான். அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும் சரி பிடிக்கலை இப்போ உதாரணமாக காது பொத்துறது இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ வந்து என்ன இப்போ உதாரணமாக ஒரு வாகனம் போனால் வாகனத்தின் சத்தத்துக்கு கூட காதை பொத்துவார் சில நேரம் நாங்கள் ஒரு குழல் இருக்குது அந்த சின்ன பிள்ளையில் ஊதுற ஹோத குழல் எடுத்து ஊதுறோடனா சில பேர் ஒளிஞ்சி ஓடிவாங்க இருக்க மாட்டோம் உடத்துல சரி அப்படியான பிள்ளைகள் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இதே அதாவது என்னடா செய்கிறது ஓ அது அந்த விஷயத்தை நாங்கள் இவர் விரும்பலை என்றதுக்கான நாங்கள் அதை அவாய்ட் பண்ணி விட்டோம்னால் பிள்ளை லைஃப் லாங்காக அப்படி தான் இருக்க போகிறேன். அப்போ நாங்கள் சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்லமாக ஒரு சின்ன விசில் எடுத்து ஊதி பழக்கி பிள்ளைக்கு விசில பேக்கில் வச்சு ஊத பண்ணி அதை இதை என்ன செய்யணும் விளையாட்டு விளையாட்டை அது பிள்ளைக்கு தெரியாமல் பிள்ளையங்கிட்ட பார்த்து கொண்டுறோம்
இப்போ சாப்பாடு விஷயம் கூட அப்படி தான். இப்போ பாருங்க, நாங்கள் பழங்காலத்தில் என்ன நிலாவை காட்டி என்ன சூரியனை காட்டி சாப்பாடு தீத்தி அப்படி வெளியில் கொண்டு வச்சு, இப்போ அது இல்லாமல் இல்லை என்ன டிவி தப்பா இருக்காது, நான் டிவிலேருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அப்போ அப்படி செய்கிறேன். அப்போ அதுகள் கொஞ்சம் கொஞ்சம் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். முதலாவது பிள்ளையை மாற்றணும் வேண்டாம், எங்கள்ந்த லைஃப் ஸ்டைலை நாங்கள் கொஞ்சம் மாற்றணும் வேண்டாம். மற்ற அடுத்தது பிஸி ஷெடியூல், என்ன பிஸி டேஸ், ஏன் பிஸி லைஃப், வீட்டில் பிஸி. அப்போ பிள்ளைக்கு வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த பிள்ளையோட மினக்கிறதுக்கு பெற்றோராலே இல்லை, ஏன் டைம் இல்லை. அப்போ என்ன செய்ய, டக் டக்குன்னு ஊட்டி விட்டால் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அந்த பிரச்சனை முடிஞ்சது, அடுத்த விஷயத்துக்கு அப்போ போயிடலாம் தானே. அப்போ அதால் அதுவும் ஒரு இஷ்யூ. அதான் ஓட்டிசம் பிள்ளையே வந்தால் ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குரிய விஷயம்தான், நான் இல்லையென்று சொல்ல மாட்டேன். அவன் ஓட்டிசம் குழந்தைகளை குணப்படுத்தும் போது இறுதியாக நாங்கள் தான் ஓட்டிசத்தால் பாதிக்கப்படுகிறோம் சிந்திப்பவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் சொல்கிற உண்மை, நான் கன பேரன்ஸுக்கு இப்படி காய்ச்சிக்கிறேன், பிள்ளை ஓட்டிசத்துலேருந்து வெளியில் வரைக்க நீங்கள் ஓட்டிசமாக போயிடும். என்ன சொல்லுவாங்க, பிள்ளை வெளியில் வரைய, ஏன்னா இவன் வந்து அப்படி சில பேரன்ஸ் இருக்கணும் டோட்டலி மென்டலி, அதாவது நான் எல்லா பேரன்ஸ் சொல்கிறது முதலாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன், பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன எங்கே நாங்கள் நல்லதை நினைச்சோம்னா நல்லா நடக்க போகுது லைஃப்பில், என்ன அதை விட்டு போட்டு கூடுதலாக என்ன நடக்கிற நெகட்டிவாக தாட் பண்ணுறது, அதாவது ஃபெடப் ஆகிறது. அந்த ஃபெடப் ஆனால் ஒட்டுக்காக நீங்கள் என்ன லைஃப்பில் என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஆ விடாமுயற்சி இருந்தால் என்ன ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் நாங்கள் அது நல்ல விஷயமா இருந்தால் அதை நாங்கள் திரும்ப திரும்ப செஞ்ச மாட்டா, என்ன அது எங்கட தோல்விகள் எல்லாம் எங்கட வெற்றியின் படிக்கல்ன்னு சொல்லுவாங்களே. அப்போ அதே போல் ஓடிசம் பிள்ளைகளும் அதே சேம் இஷ்யூ, நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பழக்கி எடுக்கணும். அப்போ பழக்க பழக்க நீங்கள் சொன்ன வாமிட்டிங் பண்ணுறேன் ஒரு தினம் சாப்பிட்டேக்க, அதை திரும்ப திரும்ப அவரை கொண்டு இருத்தி சாப்பாடு கொடுத்து ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்து கையால் கூடுதலான பிள்ளைகள் நீங்கள் சொன்னாலும் இப்போவும் எத்தனை எட்டு பத்து வயசோட ஊட்டி விடுற பிள்ளைகளோட இருக்கணும், இப்போ ஃபீடிங் பாட்டில் வச்சு குடிக்கிற பிள்ளைகள் இருக்கணும், தண்ணி குடிக்க கோப்பையில் பிடிச்சி தண்ணி குடிக்க பிள்ளைக்கு தெரியாது ஃபீடிங் பாட்டில். அப்போ யோசிச்சு பாருங்க, எட்டு பத்து வயசில் கூட அதே அப்போ என்ன நடக்கு, அந்த பிள்ளைய இவன் வந்து இப்போவும் அந்த சின்ன பிள்ளை, இப்போ இவன் கூப்பிடைய கூட பாபா ஆண்டு கூப்பிடுங்களேன், ஒரு பத்து பதினஞ்சு வயசு சொல்கிற பாபா ரெண்டு ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை அந்த பேபி, அது கூட அந்த சைக்காலஜிக்கலை பிள்ளையின் மென்டாலிட்டியை அந்த பிள்ளையோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணாது தானே. இவன் சாதாரண பிள்ளையை வளர்க்க கூட அதை செய்யக்கூடாது, என்ன சொல்லுவாங்க, நாங்களே அந்த அதாவது இப்போ பெற்றோருக்கு பிள்ளை எப்போவும் பிள்ளை தான், நான் இல்லையென்று சொல்லலை சின்ன பிள்ளை தான், ஆனால் அதுக்காண்டி நாங்கள் அதே சின்னல்ல வச்சிருந்த பிள்ளை மாதிரியே பெருசாக வளர்ந்தோம், அதே பேர் நாங்கள் யூஸ் பண்ணிக்க பிள்ளை என்ன இருக்க போகிறது, பிள்ளை அவன் வளர்ந்தேக்க அவன் மூளை வளர்ந்துருமே வேண்டேன்னு, அவன் வளர்ந்தேக்க நாங்கள் அதே பேர் யூஸ் பண்ணிக்க அந்த பிள்ளையும் யோசிக்கும், அப்போ நானும் என்ன சின்ன பிள்ளை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சாஹசம் இருக்குதுன். ஆகவே இது இதெல்லாம் உண்மையிலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள். அவன் மாற்றிக்கொண்டு போய்க்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பிள்ளையும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட பக்கத்துக்கு மாறப்போகிறேன். அதனால் ஓட்டிசம் பிள்ளையை கூட நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இதை விட்டு போடு, இது சரி கட்டே இல்லாது, இது ஒன்றுமே இல்லை, மற்ற கூடுதல் நாடகங்கள் நடக்கல, ஒரு காய் செய்து பார்ப்பினா ரெண்டு தினம் செய்து பார்ப்பினும் சக்ஸஸ் ஆகலையோன்னு சரி வரலையோன்னு ஃபிடப்பா. சில பேர் நினைக்கிறது நீங்கள் சொன்னால் குயிக்காக நடக்கணும், ஒரு ஒரு மாதத்துக்கு பத்து நாளில் இருபது நாளில் எல்லாம் சரி வரணும், இல்லாட்டி மூணு மாதத்துக்கு சரி வரணும், அப்படியெல்லாம் ஒரு காலம் நடக்காது, அது பொய்க்காது. ஆட்டிசம் அண்டேக்கே நீங்கள் முதலாவது சின்னல டயக்னோஸ் பண்ணுங்க, அரௌண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கிட்டே டயக்னோஸ் பண்ணி முடிச்சுடுவோம், முடிச்சு போட அந்த டைமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பிள்ளைங்கள்ட்ட வந்திருக்கிறான் உண்மையிலே சிட்னியில இருந்து ஆஸ்திரேலியாவது, டுவெண்ட்டி ஒன் மந்த்ஸ் சொல்லிட்டார், பிள்ளையோட ஐ கான்டாக்ட்ஸ் இல்லை, அவருடைய பிஹேவியர்ஸ் இஷ்யூ கன ப்ராப்ளம் அதை அந்த எல்லாத்தையும் வச்சு ஓட்டிசம் பண்ண சொல்லியார். அப்போ இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவள் தாய் வந்து சரியான இன்டர்வென்ஷன் இருக்கிற அம்மாண்டபடியால் அவள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து உடனே அதுக்குரிய வழிமுறையை தேடுறதுக்கு அவள் தொடங்கிட்டான். ஆனால் இப்போ சில பேரண்ட்ஸ் என்ன செய்கிறது, இப்படி சொன்னால் கூட ரைட் ஓகே என்று போட்டு இவ அதை பிலீவ் பண்ணுறது, முதல்ல நம்புறேன் எந்த பிள்ளைக்கு அப்படி இருக்குமா, இருக்காது, ஏன் மடியான பிள்ளை தான் இவன் உருவத்தில் பிரச்சனை இல்லை, அப்படி இருக்கான்ட்டு விட்டு போட்டு போ போய் 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 ஒரு மூன்று வயசு நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கு தான் இப்போ குழாம் போயினான். அது டூ லேட், இது ஒருத்தருக்கும் முழங்குது இல்லை, நாங்கள் இவ்வளோ தான் அடிச்சு அடித்து சொன்னால் கூட இது ஒருத்தருக்கும் முழங்குது இல்லை, சின்னல்ல கண்டுபிடி. இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு வசயம், இப்போ ட்ரீட்மெண்ட் எங்கள்கிட்ட வாங்குவோம் இல்லை நாங்கள் தான் செய்வோம்னு நான் சொல்லலை, அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டு என்வாயன்மெண்ட்டில் தானே மாற்றுவோம்,
முதலாவது இப்போ உதாரணம் பிள்ளைக்கு ஆட்டிசம் வந்து டயக்னோஸ் பண்ணப்பட்டா அல்லாடி யாராவது சொல்லிட்டா நீங்கள் பிள்ளை ஆட்டிசம் வந்து லேபிள் கொத்த வேண்டாம். அட்லீஸ்ட் இப்போ இது வந்து மருந்து கொடுத்து செய்யறது தானே, இப்போ மருந்தை கொடுத்தா தான் எங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் பெற போகுது, இல்லாட்டி போனால் பிள்ளைக்கு இது டேஞ்சரஸ் அப்படின்னு நினைக்கலாம். இது அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட சூழலை மாற்ற போகிறீங்க. அப்போ சூழலை மாற்றி அவருக்குரிய ப்ராக்டிஸை கொஞ்சம் கூட கூட கொடுக்க போகிறீங்க. கொடுக்க சப்போஸ் அந்த பிள்ளைகள் என்ன போகுது, ஓட்டிசம் இல்லைன்னு வைங்களேன், அந்த பிள்ளைக்கு உண்மையாக ஓட்டிசம் இல்லை தான் தான் நினைக்கிற மாதிரி ஓட்டிசம் இல்லாட்டும் இருந்தது பிள்ளை என்ன டெவலப் ஆக போகுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் விஷயத்தை இப்போ ஆனாவண்ணா படிக்கிறது படிப்புக்கிறதுக்கு எல்லாரும் எழுத பழக்கிறது 3 வயசு 4 வயசுன்றே நாங்கள் நீங்கள் 2-2.5 வயசில் பழக்குனா அவர் 3-3.5 வயசு வரைக்கும் இன்னும் டெவலப் ஆகிடுவான். விளங்குதான், சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறோம் உதாரணத்துக்கு. அதே போல் நாங்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பிள்ளையை அவதானித்து கூடுதலாக அந்த பிள்ளையோட மினக்கட்டமெண்டா சப்போஸ் ஓட்டிசம் இல்லாட்டிலும் அவர் என்னென்ன டெவலப் ஆகிறவழிய பேக்வேர்ட் போக மாட்டாரான். அதை விட்டு போட்டு நீங்கள் சரி சரி பார்ப்போம் பார்த்து பார்த்து யோசிப்போம் 1 வருஷம் போன அப்புறம் நீங்கள் தொடங்குனீங்கடா வயசு போயிட்டு 3 வயசு திரும்பி வருமா. வயதுக்கேற்ற மாற்றங்கள் பிள்ளைகளில் ஏற்படுவது தானே டாக்டர். அதுபோல் இளம் பிள்ளைகளை நாங்கள் எடுத்துக்கணும், சாதாரண பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு முன்னு சொன்னால் இளம் பிள்ளைகளுடைய ஹோமோன் மாற்றங்கள் அது இவர்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக இல்லையா? அந்த சந்தர்ப்பங்களில் எவ்வாறு இவர்களுடைய மாற்றங்கள் எவ்வாறு அது இளம் பிள்ளைகளை 17-18 நிச்சயம் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையை இவர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் முதலில் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி வந்து இவர்களும் நார்மலான பிள்ளைகள். நீங்கள் சொன்ன ஹோமோன் சேஞ்சஸோ இல்லாட்டி இப்போ மைல் ஸ்டோன் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும். அதாவது எந்த வயசில் நடக்கிறதோ இதுன்றது எல்லாம் ஃபிசிக்கலி அவர் செய்கிற விஷயம் அப்போல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஸ்பீச் மட்டும் ப்ராப்ளம், ஏன் ஸ்பீச் வந்து முதல் ஸ்பீச் வரும் வந்த ஸ்பீச் அப்படி எல்லாம் ஆகும் சடன் ஸ்டாப் ஆகும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. பட் அவர் நடக்கிறதோ மற்ற ஹோமோன்ஸ் டெவலப்மெண்ட் நீங்கள் சொன்னீங்களா அதெல்லாம் நார்மலாக நடக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்த வேண்டாம் 10-12-13 வயசில் அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகுதுன்னா அது நடந்து கட்டாயம் அது நடந்தே தாங்க இருக்கும், அவன்ட்டுமே செய்யலாம். அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஏன் சொல்லுங்க அவற்ற மென்டல் ஏஜ், அதாவது மென்டல் ஏஜ் அதாவது மூளை வளர்ச்சி என்று சொல்ல அவற்ற மென்டல் ஏஜ் குறைவாக இருக்கும். பட் ஃபிசிக்கலி வந்து சாதாரண பிள்ளைகள் மாதிரி உயிர் வளர்ந்து கொண்டு எல்லா விஷயமும் சரியாக நடந்து கொண்டே போகுது. ஆகவே இது வந்து ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை. அதுவும் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து சரியான பாவங்க உண்மையாக சரியான கஷ்டப்படுங்க. அப்போ இதை நீங்கள் வச்சு கொண்டிருக்காமல் சின்ன வயசுல அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் நீ ஓட்டிசத்தை 100% கியூர் பண்ணுங்கோ. இப்போ நான் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சும் நல்ல பெரிய ஆளாக்குங்கோடு நான் சொல்ல வரலை. அட்லீஸ்ட் அந்த பிள்ளை இண்டிபெண்ட்டாக தன்ட வேலையை தான் ஒரு 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 வீட்டில் தானே ஒரு தன்ட வேலை செய்திருக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் பெரிய விஷயம். டாய்லெட்டிங் பிள்ளைகளுக்கு இல்லை. ஈவன் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தவொன்னா வளர்ந்த பிறகு அது பெரிய பிள்ளை ஆன பிறகு அது என்ன செய்யணும் எது செய்யணும் பிள்ளைக்கு தெரியாதம்மா. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் அம்மா வந்து இருப்பா சரி இருந்து எல்லாம் செய்து கொடுக்குறான் எவ்வளோ காலத்துக்கு அம்மா இருக்க போகிறான், அம்மா இல்லாத காலத்தில் யார் அந்த பிள்ளையை பார்க்குறது. அவ அதை மட்டும் யோசிச்சு சரியான வழியை தேர்ந்தெடுத்து சின்ன வயசுலேயே சரி ட்ரீட்மெண்ட் தான் போகணும். இதுக்கு வந்து மறந்தில்லை, இதுக்கு முன்னா ஓட்டிசம் போகிறதுல இது வரைக்கும் இன்டர்னலாக ஒரு இது வரைக்கும் ஒரு மருந்தும் இல்லை. இதை கொடுத்தா கட்டாயம் இந்த பிள்ளை ஓட்டிசம் இல்லை நார்மலாக வெறுமென்று சொல்கிற அளவுக்கு ஒரு தடவை சேலஞ்ச் பண்ணவும் இல்லை உலகத்தில் ஒரு தடையும் இல்லை. ஆகவே இது வந்து இந்த நான் முதல் உலகம் கதைச்ச மாதிரி பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் என்ன தெரப்பி சிஸ்டம் மூலமாக தான் இதை சரி கட்ட வேணும். அதை ஏன் வீட்டிலேயே வீட்டு என்வாயன்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொண்டு போய்க்கே உங்களை அறியாமல் பிள்ளையில் கன விஷயங்கள் மாறும். அதை பெற்றோர் மட்டுமல்ல வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சி செய்ய வேணும். செஞ்சாலே கன விஷயத்தை பிள்ளையில மோடிஃபை பண்ணலாம். இதை அதை நம்ம சின்ன வயசுல ஆரம்பிச்சு செய்ய வேணும். வளர்ந்தா பிறகு நீங்கள் சொன்ன ஹோமோன்ஸ் டெவலப் ஆகி 10-12 வயசு வந்தால் பதினேழு 18 வயசில் எத்தனை வீடுகளுக்கு பூட்டி வச்சுக்கணும் ரூமுக்குள்ள சொல்லுவாங்க. சில பெற்றோர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் இல்லையா தங்களுடைய பிள்ளைகளை ஓட்டிசம் சாதாரண பிள்ளைகளை கொண்டு போல பாடசாலையை கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். சில பள்ளிக்கூடங்கள் இப்போ நான் என்னுடைய ஆர்டிஸ்டிக் பிள்ளை ஒன்றைக்கு ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போகிறார். அந்த ஸ்கூலில் வந்து அந்த பேரண்ட்ஸ் முந்தநாள் கதை கேட்க சொல்லிச்சினா அங்கே இன்னும் ஒரு 2 பிள்ளைகள் இருக்குன்னா இன்னும் ஸ்பீச் பெருசாக இல்லையா. அப்போ அந்த பேரண்டை அந்த அப்பாவை பொறுத்தவரை அவர் எங்களோட சகோதர மொழியை சேர்ந்தவர் அவரை பொறுத்தவரை அவருக்கு ஓட்டிசம் என்ன தெரியும் புள்ள ஏன் தண்டை பிள்ளையோடு இருந்திருந்தே அப்படியே முள்ளு டீட்டெயிலும் தெரியும் புள்ளு. அப்போ அவர் சொல்கிறார் டாக்டர் அந்த பிள்ளைக்கு வந்து ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்குன்னு சொல்லி அப்போ ஏதோ வழியில் அவர் பள்ளிக்கூடத்தை நீங்கள் சொன்னது அதை எப்படியோ சேர்த்துட்டீங்க. அப்போ அது என்ன தெரியாது, ஆனால் இது ஒரு இஷ்யூ. நாங்கள் ஒழிக்க ஒழிக்க ஓட்டிசத்தை ஒழிக்க ஒழிக்க நடக்கும் தங்கண்ட பிள்ளை தான் இன்னும் கீழ்ப்பக்கமாக போகிறார் ஒழிய டெவலப்மெண்ட் ஆகாது. ஒழிக்கிறத விட்டு போட்டு நாங்கள் பிள்ளையே எப்படி டெவலப் பண்ணலாமண்டு அதை பிள்ளையின் வளர்ச்சியை எப்படி கொண்டு வரலாமன்றதை யோசிச்சு அந்த பிள்ளையை நல்ல மனசனாக்குறதுக்கு முயற்சி செய்யணுமோ இல்லையா ஒழிக்கிறதாலும் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஆம்னர்களே உங்கள் வீடுகளில் கூட இவ்வாறான குழந்தைகள் இருக்கலாம், கவனம் எடுக்காமல் இருந்து விடாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள்
இதில் கவனம் செலுத்த வேண்டும். இது தொடர்பாக உங்களுக்கு மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் www.osilmo.com என்ற இணையதள முகவரியினூடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி டாக்டர், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு. எங்களோடு இணைந்திருந்தவர் டாக்டர் சின்னையா தேவானந்த் அவரிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இதன் பின்னர் நாங்கள் அழகலை நிபுணர் அஸ்வினா ராமிசை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக ஒரு அழகிய பாடல், இனிமையான பாடல் பார்த்து ரசிக்கலாம்.